பிக் பாஸ் சீசன் 4ல இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் அடுத்த வாரம் எவிக்ஷனுக்கு நாமினேட் செய்யக்கூடிய 4 பேரை ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அடுத்த 4 பேரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அது சம்மந்தமாக ஒரு 4 பேரையும் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரோமோ ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க. அப்போ பிக் பாஸோட வாய்ஸ் கேட்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடந்து வந்த பாதை டாஸ்கோட இரண்டாவது கட்டத்தில் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லக்கூடிய அடுத்த 4 பேரை சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் லிவிங் ஏரியாவில் உட்காந்து சில டிஸ்கஷன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன டிஸ்கஷன் போனதுக்கு அப்புறமா சம்யுக்தா வந்து எல்லார் முடியும் பேசுகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் வந்து அஜித், ரம்யா, சிவானி, சுரேஷ் இவங்க 4 பேர் பேரையும் சொல்கிறாங்க. அது மட்டும் சொல்லலை, சுரேஷ் அவர்களை நாமினேட் செய்யறதுக்கான காரணத்தையும் அந்த இடத்துல சம்யுக்தா பதிவு பண்ணுறாங்க. நான் ஏன் சுரேஷ் அவர் பேரை சொன்னேன்னா, மற்றவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிளை கேட்கும்போது கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சுரேஷை தான் மீன் பண்ணி சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத காமிக்கல. ஆனால் சுரேஷ் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, என்னோடது 100% கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கார்டனில் நடந்து போகிற மாதிரியும் அந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல சுரேஷ் அவர்களை கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களோட ஸ்டோரி கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக தான் இருந்துச்சு, சோகமாக தான் இருந்துச்சு. சுரேஷ் வந்து நான் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தேன், திடீர்னு டவுன் ஆனேன், மறுபடியும் 2 மில்லியனுக்கு ஒரு ஹோட்டலை வாங்கினேன், பீச்சில் ரிசார்ட் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொன்னார். இன்னொரு பக்கம் தான் ஃபேமிலியில் தான் பையனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நோய் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும், அதை க்யூர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி அவர் கொஞ்சம் அதிகமாக பில்டப் கொடுத்து பேசிட்டாரோ அப்படிங்கிற காரணத்தால் கூட இவரே ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாகவும் நாமினேட் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் ஜித்தன் ரமேஷ், இவர் பேரை யாருமே சொல்லலை. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ போட்டியாளர்களில் ஜித்தன் ரமேஷ் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகிற மாதிரியோ மற்றவங்களுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியோ அவர் லைஃப் ஸ்டோரியை ஒன்றும் சொல்லலை. மீதி இருக்கக்கூடிய சிவானி, அஜித் இவங்கெல்லாம் சின்ன வயசு அப்படிங்கிறதால அவங்க ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டம்லாம் பட்டிருக்க மாட்டாங்க. கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து மோஸ்ட்லி அவங்க வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு மெச்சூர்டாக ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை சொல்லும்போது ஜித்தன் ரமேஷை கம்பேர் பண்ணும்போது சுரேஷ் ஓரளவுக்கு சொன்னார். ஆனால் அந்த இடத்துல ஜித்தன் ரமேஷ் பேரை யாரும் சொல்லலை. இந்த நிலையில் அடுத்த வாரம் எவிக்ஷனுக்கு இப்போ மொத்தமாக 8 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. அதில் ரேகா, சம்யுக்தா, கேப்ரல்லா, சனம் ஷெட்டி இவங்க வந்து முதல் கட்டத்திலையும், ரெண்டாவது கட்டத்தில் அஜித், சிவானி, ரம்யா பாண்டியன், சுரேஷ் இவங்க 4 பேரும் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ரேகா அவங்களுக்கு வயசு அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது, அதனால அவங்களுக்கு ஓட்டு ரொம்ப கம்மியாக விழுந்து அவங்க வெளில போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஆரம்பத்தில் சொல்கிற ஒரு விஷயம், சனம் ஷெட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடிக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை டைரெக்டாக சொல்லாமல் அடுத்தவங்களை யூஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே வைக்கப்பட்டிருக்குது. இந்த 8 பேரில் மக்கள் மனசில் யார் இடத்த பிடிச்சி காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், யார் வெளியேற்றப்பட போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.